மணமேடையில அக்காவுக்கு மாலைய மாத்திட்டு தங்கச்சிக்கு தாலி கட்டின வினோதமான சம்பவம் அரங்கேறியிருக்கு. இது எந்த ஊர்ல எப்படி நடந்தது அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நான் உங்கள் ஜே கே, வெல்கம் டு ஆர் யூ ரெடி ஃபார் இன்ஃபோ. இன்னைக்கு காலகட்டத்தில் திருமணத்தை முடிக்கிறது அப்படின்றது பெற்றோருக்கு ரொம்பவே சவாலான விஷயமாவே இருக்கு. பல சங்கடங்களையும் தடைகளையும் தாண்டி தான் பெரும்பாலான கல்யாணங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியுது. திருமணத்தில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடப்பது வழக்கம். சில நேரங்களில் மணமேடை வரைக்கும் வந்த பிறகு கூட பல கல்யாணங்கள் நின்று போயிருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். பெண்ணுக்கு மாப்பிள்ளையோ மாப்பிள்ளைக்கு பெண்ணையோ பிடிக்காம போயிருக்கலாம், இல்லைன்னா மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி பல சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி பல தடவை நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் அதுலேருந்து ரொம்பவே வித்தியாசமானது. பீகார் மாநிலம் சப்ரா மாவட்டத்தில் முபரக்பூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் திருமண ஏற்பாடுகள் தடபடலாம் நடந்துட்டு இருந்தது. திருமண நாளும் வந்துருச்சு. திருமண நாள் அன்னைக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் கல்யாண மேடைக்கும் வந்துட்டாங்க. அந்த கல்யாணத்துக்காக சொந்தக்காரங்களும் நண்பர்களும் அந்த ஊராரும் எல்லாருமே அந்த திருமண மண்டபத்துக்கு வந்திருந்தாங்க. மாப்பிள்ளை கல்யாண பொண்ணுக்கும் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கும் மாலையை அணிவிச்சிட்டாங்க. அடுத்தது தாலி கட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இந்த நேரத்துல மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று அந்த கல்யாண மண்டபத்துல நடந்தது. அது என்னன்னா, அந்த கல்யாண பொண்ணோட தங்கச்சி தட தடன்னு ஓடி வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு இந்த மாப்பிள்ள அக்கா கழுத்துல தாலியை கட்டக்கூடாது, என் கழுத்துல தான் தாலி கட்டணும் அப்படின்னு ஒரு ரகல பண்ண ஆரம்பிச்சாங்க. திடீர்னு இப்படி சொன்னோடனே என்னடா நடக்குது அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திருமணம் வீட்டுல ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. என்னடா நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. கடைசியா அங்க இருந்த பெரியவங்களும் பெத்தவங்களும் சொந்தக்காரங்களும் எல்லாருமே அந்த பொண்ணு கிட்ட என்ன ஏதுன்னு விவரம் கேட்டப்பதான் தெரிஞ்சது, அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒத்த கால நின்று இருக்கிறா. ஆனால் பெரியவங்க எவ்வளோ சொல்லியும் அவள் கேட்க மாட்டேன்றா. இந்த மாப்பிள்ளை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தன்னோட முடிவில் உறுதியாக இருந்தா. பெரியவங்க திரும்பவும் சொல்லி பார்த்தாங்க, உனக்கு இன்னொரு கல்யாணம் உடனடியாக பண்ணித்தரோம், இந்த மாப்பிள்ளைய அக்காவை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்பவும் அவள் தன்னோட முடிவுலேருந்து மாறவே இல்லை. அது மட்டும் கிடையாது, கடகடன்னு ஓடி போய் மாடி மேலே ஏறி இந்த மாப்பிள்ளைக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் மாடியிலேருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விட்டுருக்கா. இதை பார்த்த அவளோட பெற்றோர்கள் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. என்னடா அது இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க கண் கலங்கி நின்னாங்க. கடைசியில அங்க இருந்தவங்க போலீஸ்க்கு போன் பண்ணி போலீஸையும் வர வச்சாங்க. போலீஸும் பெத்தவங்களும் அங்க இருந்த பெரியவங்களும் அந்த பெண்ணோட கூடி பேசினாங்க. கடைசியில அவங்க கூடி முடிவு பண்ணது என்னன்னா, அந்த மாப்பிள்ளைக்கும் அந்த பொண்ணோட தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த ஒரு கல்யாணத்தினால அந்த கிராமமே பரபரப்பா மாறிடுச்சு. கடைசியா கல்யாண பொண்ணோட தங்கச்சியே அந்த அக்காவுக்கு வில்லியா மாறி அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த மாப்பிள்ளைக்கும் அந்த பொண்ணோட தங்கச்சிக்கும் ஏற்கனவே உறவு இருந்திருக்கு அப்படின்ற விஷயம்தான் அது. மொத்தத்துல அக்காவோட கழுத்துக்கு வந்த மாலை தங்கச்சிக்கு தாலியா மாறிச்சு. ஓகே மக்களே, இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்துடன் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.